¿Dónde? வரவேற்புகளும் சரியில்லை. ஆமாம்மா, இவன் யாரோ ஊர் பேர் தெரியாதவன். நமக்கு இணையாக கௌரவிப்பது கௌரவிக்கப்படுபவர் தகுதியற்றவர் அல்ல. மிருகங்களையே காப்பாற்ற துடிக்கும் இவருக்கு எப்படி நன்றி கூறுவது எனக்கே தெரியவில்லை. கடிக்க எலும்பும் குடிக்க கள்ளும் கொடுத்திருப்பீர்கள். சத்யா, உன் பெயர்? பேச தெரியாத மனித. பேச தெரியாத பாரம்மா, இவனை நல்லவனாக நீ கருதினால் கை நிறைய பொருள் கொடுத்து அனுப்பு. Thank you.
பிரியதர்சனி, என்ன இது? உன் கௌரவத்தை மறந்து போய் அவனுடனா விளையாடுவது? ஒரு துணையும் இல்லாமல் நீயா இங்கு வருவது? தனிமையை மறந்து போவதற்கு தான் வந்தேன். நீ கொடுக்கும் பழங்களை தின்பதற்கு நான் மிருகமும் இல்லை, மனித குரங்கும் இல்லை. இல்லை என்று தான் கொடுத்தான். குரங்காக நடந்து கொள்வதையா? நல்ல அன்புடன் ஒருவன் தருவதை மறுப்பதே மரியாதை அல்ல. ராஜகுமாரி, என்ன பேசுகிறாய்? இவனுக்கா பரிந்து பேசுவது? பண்புள்ளவரை பாராட்டுவதில் தப்பென்ன இருக்கிறது? பரிவாரத்துடன் வந்திருக்கும் மன்னரை கௌரவப்படுத்த கனி கொடுத்தால் எட்டி தள்ளுவதே என்ன பண்பென்று நீங்களே சொல்லுங்களப்பா. நீ புறப்படு, அரண்மனைக்கு போகலாம். தந்தையே, என்னை இங்கேயே விட்டு விடுங்கள். என்னை நீங்கள் தடுக்காதீர்கள். எதற்கு இந்த பிடிவாதம்? தாயில்லாது என்னை கவலை தெரியாமல் வளர்த்து நான் கேட்டதையெல்லாம் கொடுத்து கூண்டு கிளியாக என்னை வளர்த்த பாசம் எனக்கு புரிகிறது. சுதந்திர பறவைக்குள்ள இன்பம் இவனால் தெரிகிறது. அப்பா, மன அமைதிக்குத்தானே நீங்கள் இங்கே வந்தீர்கள்? வரலாம், ஆனால் இங்கே வாழக்கூடாது. அதை நானும் ஏற்கிறேன். அமைதி இங்குதான் கிடைக்கிறது. பேசவும் தெரியாதவன், வேஷம் போடுகின்ற ரத்து மாந்தரை போல குறுகிய நோக்கம் இல்லாதவன், ஒரு சின்னமாக அவன் இருப்பதை பாருங்கள். இன்று வரை அரண்மனை சுகபோகங்களை அனுபவித்தேன். அமைதி நிம்மதி அங்கே எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் அரண்மனையை இங்கு மாற்றி விடுவோமே. ஏராளமான பனிப்பெண்ணுடன் வளர்ந்தவள் இங்கு ஏகாந்தமாய் எப்படி இருப்பாய் அம்மா? என்ன சொல்ல, பரம்பரை பழக்கம் உங்களை தடுக்கிறது. பசுமையான புதிய சூழ்நிலை என்னை தூண்டுகிறது. எனக்காக நீங்கள் மாறுங்கள். எனக்காக பிரியதர்சினி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதரம் கொட்டும். தாங்காது, அழைத்துச் செல்லலாம் அவனை. மகாராணி, என்ன இது? அப்பாவின் அனுமதி பெற்றுத்தான் அவரை இங்கே அழைத்து வந்தேன். அரசரி நாணயங்கள் என் அந்தப்புறத்தில் நடக்காது, நடக்க கூடாது. இழுத்து போங்க. மகாராணி, இது அநியாயம். என் பேச்சை கேளுங்கள். தயவு செய்து தந்த இடத்தில் ஒரு தடவை நீங்களே பேசுங்கள். பிரியதர்சினி, அவனை விட்டுவிடுங்கள். மகாராஜா, காட்டு மனிதனை பிரியாவுடன் விளையாட அனுமதிப்பது நன்மையும் அல்ல, நமக்கு அழகும் அல்ல. நீ அவனை அழைத்து செல்லம்மா. இந்த காட்டு மிராண்டியை அந்த புறத்திலே அனுமதிக்க முடியாது. அப்பா, பரவாயில்ல, போம்மா. மகாராஜா, காதல் மனைவியே கசந்து விட்டாளா? இப்போது பிறந்த உடனேயே தாயில்லா குழந்தை அல்லவா என் மகள். என் இரு கைகளையும் தொட்டிலாக்கி தூங்க வைத்தேன் அவனை. மோகமயக்க முன்னிடம் பாசம் மகளிடம். ராஜாவின் மகளாக ரோஜாவின் மலராக வளர்த்தேன், இதை நீ அறிவாய், நாடறி. ஆனால் அந்த அறிமுகம் இல்லாத ஒருவன் அவளை சிரிக்க வைப்பதும் சிரிப்பதும் இன்று என்னையே சிந்திக்க வைக்கிறது. இது களங்கமில்லாத உள்ளத்தின் சந்தோஷம். நல்ல தோழமைக்கு நானே தடை போட வேண்டுமா? பிரியதர்சினி வயதுக்கு வந்த கன்னிப்பெண், அவன் ஒரு காட்டு மிராண்டி. காட்டு மிராண்டிகள் கட்டுப்படுவார்கள். அவ்வளவு சுலபமா சொன்னால் புரியவே இல்லையே. நான் பார்ப்பது நீதானா? உன்னிடம் ராஜகம்பீரம் இதுவரை இருந்தது. உனக்கு இந்த உடைகள் எத்தனை அழகாக இருக்கிறது. இந்த நிலையில் உன்னை காட்டு மனிதன் என்று யார் சொல்வார்? ஏட்டு படிப்பும் உனக்கு இருந்தால்